Hello friends, welcome to Satya Cooking and Vlogs. நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. கேரமல் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரெண்டு எக்கு தேவைப்படும். ஒரு கப் அளவுக்கு மில்க்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் வார்மாக இருக்கணும். சுகர் ஒரு ஹாஃப் கப். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப். இது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அந்த கப்பை எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கீ போட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம செய்யலாம். இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டே இருங்க நம்மளுக்கு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும். ஃபஸ்ட்டு சுகர் கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரைஞ்சி நம்மளுக்கு கேரமல் ஆகும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக ஆகுது சுகரு. இப்போ நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகுது பாருங்கள், கலர் மாறுது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கலர் வரணும் நமக்கு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுலில் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறி செட் ஆகணும். கொஞ்சம் இது ஆறட்டும். அதுக்குள்ளே மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுகர் கரடு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுகரும் எக்கும் நல்லா கரைஞ்சி சேரணும். இப்போ கலந்தாச்சு. இதனோட மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ மில்க் வந்து லைட்டாக சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மில்க் இதில் கலக்கும் போது. இப்போ இந்த மாதிரி சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். எல்லாம் கலந்தாச்சு. இதனோட நான் 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் அது இல்லைன்னா ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இப்போ கலந்து வச்சுருக்க அந்த பாலை இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் கேரமல் புட்டிங். இப்போ சேர்த்தாச்சு. இதை இப்போ போய் நம்ம பாயில் பண்ண போகிறோம். நான் ஒரு ஸ்டீமர் வச்சுக்கிறேன். ஸ்டீமர் வச்சுட்டு அது மேலே இதை வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதை வேக வச்சுக்கலாம். இப்போ மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்மளுக்கு ஆகும் இது வேகிறதுக்கு. 25 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன் நான். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ ஒரு நைஃபோ இல்லை டூத் பிக்கோ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரணும் நமக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கணும். இப்படியே ஷேக் பண்ணால் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் கழித்து நான் எடுத்திருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. 1 ஹவர் கழித்து எடுத்து இந்த மாதிரி நைஃப்பில் ஓரம் எடுத்து விட்டுக்கிறேன். ஒரு பிளேட் வச்சு இப்படியே கவுத்து விட்டுடுங்க. அது அப்படியே நம்மளுக்கு சூப்பராக வந்துடும்.
பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அது நல்லா செட் ஆகும். ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேரமல் புட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன்.